செப்டம்பர் மாதம் ஆறாம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சியோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. நடனம் செய்து அவரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி ஆழ் இசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. திருப்பாடு 149:1-3 முடிய உள்ளறை வசனங்கள். திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்டு அப்பா நடனம் செய்து மத்தளம் கொட்டி உம்மில் அகமகிழ்ந்து அக்களித்து களி கூர்ந்து இந்த இரவு வேலையில் மீண்டும் ஒரு முறை உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம். அன்பர் சபையில் உமை புகழ்ந்து பாட புதியதொரு பாடலை உமக்கு அப்பா நாங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ந்து பாட உம்மை நோக்கி வந்திருக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை நீர் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. இன்றைய நாளின் எல்லா விதமான செயல்களிலும் கூடவே இருந்து எங்களுக்கு வெற்றியை கொடுத்தீரே, உமக்கு நன்றி. நாங்கள் சென்ற விடமெல்லாம் சந்தித்த மனிதர்கள் எல்லாம் உம்முடைய கரம் எங்கள் கூடவே இருந்ததே, எங்களை வழி நடத்தியதே, எல்லா விதமான ஆபத்துக்கள் விபத்துக்கள் இருந்தும் எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. எத்தனையோ வேலைகளில் நாங்கள் மனம் சோர்ந்து இருந்தோம், நாங்கள் கலங்கி தவித்தோம், பயம் எங்களை ஆட்கொண்டது, என்ன செய்வது என்று அறியாமல் நாங்கள் திகைத்து நின்றோம். பல்வேறு விதமான சூழ்நிலைகள் மனிதர்கள் எங்களுக்கு எதிராக எழுந்தார்கள், பயம் எங்களை ஆட்கொண்டது. ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய கரம் எங்களை விட்டு விலகவில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை என்ற அந்த வசனத்தின்படி அப்பா நீர் எங்களோடு கூட இருந்தீர். எங்களுக்கு எதிராக உருவான ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமலே நீர் போகச் செய்தீர். எங்களுக்காக போராடினீர், எங்களுக்காக ஜெயத்தை பெற்று தந்தீர். எங்களோடு கூட நீர் அப்பா நீர் நடந்தீர். உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிபாடி நாங்கள் மகிழ்கின்றோம். தாய் கன்னிமரியாலோடும் எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் சகல மறை சாட்சிகள் வேத சாட்சிகள் நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கிற எல்லா காவல் சமரசுகளோடும் இணைந்து கொண்டு உம்முடைய தூய திருநாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம். தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள். வலிமை மிகு விண்விரிவில் அவரை போற்றுங்கள். அவர்தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள். அவர்தம் எல்லையில்லா அன்பினை குறித்து அவரை போற்றுங்கள் என்று சொல்லி பரிசுத்தத்தில் பரிசுத்தமே உருவான உம்மை தோ தூயகத்தில் இருக்கிற உம்மை அப்பா திருப்பாடல் ஆசிரியர் ஆராதித்து போற்றி புகழ்ந்து பாடுவது போல நாங்களும் கூட இந்த இரவு வல்லமை புகழ்ந்து பாடுகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் சந்தித்த மனிதர்கள் கையிட்டு செய்த தொழில்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக நன்றி, தோல்விகளுக்காக நன்றி, பலவீனங்களுக்காக நன்றி, வியாதிகளுக்காக நன்றி, கீழே விழுந்த சமயங்களுக்காக நன்றி, எங்கள் கால் அடி சறுக்கி நாங்கள் விழுந்த நேரங்களுக்காக நன்றி. எல்லா நேரங்களிலும் தருணங்களிலும் நீர் எங்களை கரம் பிடித்து தூக்கி நிறுத்தினதற்காக நன்றி அப்பா. இதோ இன்றைய நாளிலும் கூட உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றீரப்பா. நீர் பேசுகின்ற தெய்வம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையின் வழியாக நாங்கள் எப்படி வாழ வேண்டும், கிறிஸ்துவ வாழ்க்கையை நாங்கள் எப்படி அர்த்தமோடு வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற தெய்வம் அப்பா. அப்படியாகவே இன்றைய நாளிலும் கூட அப்பா உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசுகின்றீர். எங்களுடைய வழக்குகளை பிற இனத்தாரிடம் நாங்கள் கொண்டு செல்லக்கூடாது என்பவற்றை இதோ புனித பவுலடியார் வழியாக எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுக்கிறீர். இன்றைய முதல் வாசகத்துல புனித பவுல் கொரிந்து நகர் திரு அவையில் இருந்த மற்றொரு பிரச்சனையை குறித்து பேசுகின்றார். தங்களுடைய தங்களுக்கிடையே ஏற்படும் வழக்குகளை தீர்த்து கொள்ள இறை மக்களிடம் போகாமல் பிற இனத்தாரிடம் செல்லக்கூடாது என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இறை மக்கள் தங்களிடையே ஏற்படும் வழக்குகளை சிக்கல்களை தங்களுக்குள்ளே தீர்த்து கொள்ளாமல் பிற இனத்தாரிடம் கொண்டு செல்கின்ற பொழுது என்ன நடக்கும் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆமாண்டவரே, இறை மக்களுடைய சூழல் அவர்களுடைய பின்புலத்தை அறியாத பிற இனத்தார் இறை மக்களுக்கு ஒரு நல்லது ஒரு தீர்ப்பு வழங்க முடியாதபடி போய்விடும். இரண்டாவதாக, இறை மக்கள் தங்களுடைய வழக்குகளை பிற இனத்தாரிடம் கொண்டு செல்கின்ற பொழுது பிரச்சனை மிகவும் பெரிதாகுமே ஒழிய அது தீர்வதற்கான வழி இல்லை. மூன்றாவதாகவும் கூட, இறை மக்கள் தங்களுடைய வழக்குகளை பிற இனத்தாரிடம் கொண்டு செல்கின்ற பொழுது அவர்கள் முதிர்ச்சி இல்லாதவர்களா இருக்கிறபடினால இயேசு கிறிஸ்துவ ஆகிய உம்முடைய விழுமியங்களின்படி நாங்கள் நடக்கவில்லை என்பதை காட்டி உமக்கு எதிராக நாங்கள் துர்மாதிரியாக நாங்கள் நடக்க நேரிடும். இதனால் தான் இறை மக்கள் தங்களுடைய
இடையே வழக்குகளை தங்கள் நடுவில் இருக்கும் ஞானமுள்ளவர்களை நாடி தீர்த்து கொள்ள வேண்டும் என்று புனித பவுலடியார் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆமாண்டவரே, உம்முடைய வழியில் நடக்கிறவர்கள் தங்களுடைய மகத்துவத்தை உணர வேண்டும். புனித பவுல் குறிந்த நகரில் இருந்தவர்கள் தங்களிடையே ஏற்படும் அழுக்குகளை தங்களுக்குள்ளே தீர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்கு மற்றும் ஒரு முக்கியமான காரணத்தை முன்மொழிகின்றார். அது இறை மக்கள் உலகுக்கு தீர்ப்பளிப்பவர்கள் என்பதாகும். அம்மாண்டவர், இதை குறித்து திருவெளிப்பாடு நூல் 3:21 நாங்கள் இவ்வாறு வாசிக்கிறோம். நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். ஆம், சாத்தானை வெற்றி பெறும் ஒருவர் இயேசுவோடு அவருடைய அரியணையில் வீற்றிருக்கும் பேற்றினை பெறுகின்றார். அவ்வாறெனில் அவருக்கு இவ்வுலகிற்கு தீர்ப்பளிக்கும் அதிகாரமும் இருக்கும் என்பதை மறுப்பதற்கில்லை. இத்தகைய காரணங்களால் தான் கொரிந்து நகரில் இருந்தவர்கள் தங்களுடைய வழக்குகளை பிற இனத்தாரிடம் எடுத்துச் செல்லாமல் தங்களுக்குள்ளே தீர்த்து கொள்ளவும் தங்களுக்குள்ளே ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று சொல்லி பவுலடியார் எங்களுக்கு அறிவுறுத்தி கொடுக்கிறார். அப்பா, இந்த இரவு வேளையில் இதோ இன்றைய செய்தியை நீர் எங்களுக்கும் கொடுக்கிறீர். அநேக நேரம் எங்களுக்குள்ள அப்பா எங்கள் திருச்சபைக்குள்ள வருகின்ற தகராறுகளை பிரச்சனைகளை ஆண்டவரே நாங்கள் எங்களுக்குள்ள தீர்த்து கொள்ளாமல் பிற இனத்தாருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழாமல் அவர்களிடமே சொல்லி எங்களுடைய குறைகளை சொல்லி எங்களுக்கு நாங்களே இழுக்க வருவித்துக் கொள்கிறோம். இந்த ஜப வேளையில் அப்பேற்பட்ட நிலையை நீர் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறீரப்பா. அப்பா, நாங்களும் உம்முடைய அன்பை உணர்ந்து வர்களாக உம்முடைய இரக்கத்தை உணர்ந்தவர்களாக உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக எங்களுக்குள் வருகின்ற பிரச்சனைகளை இதோ மன்னிக்கும் தெய்வமாக நீர் எப்படி எங்களை மன்னிக்கின்றீரோ அப்படியாக நாங்களும் ஒருவரை ஒருவர் மன்னித்து தீர்ப்பு அளிக்காமல் ஒருவரில் ஒருவர் உம்முடைய பிரசன்னத்தை கண்டுகொண்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் மன சமாதானத்துடன் அமைதியுடன் வாழ இதோ இன்றைய நாள் எங்களை மீண்டும் ஆய்மை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இதோ இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் கூட நீர் பன்னிருவரை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பதாக ஒரு மலைக்கு சென்று இரவெல்லாம் அப்பா பிதாவோடு சபத்தில் செலவழிக்கிறீர் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நீர் ஒவ்வொரு காரியத்தை தொடங்கும் பொழுதும் நீர் செபித்தீர். 40 நாட்கள் அப்பா நோன்பிருந்து உம்முடைய பணியை தொடங்குவதற்கு முன்பதாக நீர் மன்றாடினீர். ஒவ்வொரு நாளும் உம்முடைய பணியை தொடங்குவதற்கு முன்பதாகவும் நீர் மன்றாடினீர். உம்முடைய பாடுகளை படுவதற்கு முன்பதாக மன்றாடினீர். இப்படியாக உம்முடைய செயல்கள் எல்லாவற்றிலும் நீர் அப்பா பிதாவோடு இணைந்திருந்து செயல்பட்டதால் தான் உம்மால திருவுளத்தை நிறைவேற்ற முடிந்தது, பாடுகளை அனுபவிக்க முடிந்தது, அப்பா பிதாவோடு இறுதி வரைக்கும் நடக்க முடிந்தது. இன்றைய நாளில் நாங்களும் கூட உம்முடைய பிள்ளைகளாகி இருக்கிற நாங்களும் கூட ஜபத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இறைமகனாயிருந்த நீர் அப்பா நீரை செபித்தீர் என்றால் அன்றாட வாழ்க்கையில் பாடுகளையும் குற்றம் குறைகளையும் சிலுவைகளையும் வியாதிகளையும் சந்திக்கின்ற நாங்கள் எவ்வளவு செபிக்க வேண்டும் என்பதை ஜபத்தின் முக்கியத்துவத்தை இன்றைய நாள் நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் ஒரு ஜப ஆவியை நீர் ஊற்றும்படிக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்களுடைய ஜப வாழ்க்கையில் நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுது எங்களுடைய குடும்ப வாழ்க்கை எங்களுடைய சமுதாய வாழ்க்கை இதோ நாங்கள் ஒன்றுபட்ட ஒரு வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். ஆண்டவரே, உம்முடைய மதிப்பீடுகளை உம்முடைய சாயலை நாங்கள் பெற்றவர்களாக உமக்கு உப்பாக ஒளியாக சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்க்கை எங்களால் வாழ முடியும். உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற முடியும். உமை அன்பு செய்ய முடியும். எங்களுடைய விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியும். அப்படியாக நாங்கள் நிலைத்திருந்து எங்களுடைய அன்றாட சிலுவைகளை உம்மோடு சேர்ந்து சுமக்க ஒரு விசேஷித்த வல்லமையை இதோ இந்த ஜபத்தின் மூலமாகத்தான் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாங்கள் உணர்ந்து இந்த ஜப வேளையில ஒரு ஜப ஆவி எங்களுக்குள்ள ஊற்றப்பட வேண்டுமா எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஜப வழிபாட்டில் இருக்கிற யாவர் மீதும் ஒவ்வொரு குடும்பங்களின் மீதும் ஒரு ஜப ஆவியை ஊற்றுவீராக. ஜெபிக்கக்கூடிய தாகத்தை ஜெபிக்கக்கூடிய ஒரு வாஞ்சியை நீர் ஊற்றுவீராக. எங்களுக்குள் இருக்கிற தீர்ப்பளிக்கிற அந்த உணர்வுகளை தீர்ப்பளிக்கிற அந்த மனநிலையை அப்பா எடுத்து போட்டுவிட்டு எல்லாரிலும் உம்முடைய பிரசன்னத்தை கண்டுகொண்டு உம்முடைய மதிப்பீடுகளின்படி வாழக்கூடிய ஒரு விசேஷித்த வல்லமை எங்களுக்கு தருவீராக. இந்த ஜப வேலையில் இணைந்து பல்வேறு விண்ணப்பங்களுக்காக எங்களிடம் ஜெபிக்க கேட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய
பிரசன்னம், உம்முடைய ஆறுதல் தரும் பிரசன்னம், இளைப்பாறுதல் தரும் பிரசன்னம், சுகம் தரும் பிரசன்னம், காயங்களை ஆற்றுகிற உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இருக்கிற காயங்களையும் ஆற்றட்டும், இருதயத்தில் இருக்கிற வேதனைகளை துடைக்கட்டும். ஆண்டவரே, கண்ணீரை எல்லாவற்றையும் கழிப்பாய் மாற்றுவீராக. அப்பா, எங்களிடம் ஜெப உதவி கேட்டிருக்கிறவர்கள், குடும்ப சமாதானத்திற்காக, கடன் பிரச்சனைகளுக்காக, வேலை வாய்ப்பிற்காக, திருமண வாழ்க்கைக்காக, அப்பா குடும்பத்தில் சமாதானம் வேண்டி, ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் வேண்டி, இதோ எங்களிடம் ஜெப உதவி கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக, குடும்பம் குடும்பமாக, அவருடைய தேவைகளோடு, விண்ணப்பங்களோடு, வாஞ்சைகளோடு நம்முடைய பாதத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம். ஆண்டவரே, மரண படுக்கையில் இருக்கிறவர்களையும் உமக்கு சமர்ப்பணம் செய்கிறோம். தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிறவர்கள், வாழ்க்கையின் பல்வேறு சிலுவை பாடுகளை சுமக்க முடியாமல் கண்ணீரோடு, கவலையோடு, இருள் நிறைந்த சூழ்நிலைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், வாழ்வதை விட சாவதே மேல் என்ற மனநிலையோடு கூட இருக்கிற பிள்ளைகளை உம்முடைய இரக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, உம்முடைய தெய்வீக பிரசன்னம், உம்முடைய ஆறுதல் தரும் பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆற்றி தேற்றட்டும். ஒரு பிரசன்னம் அப்பா ஒவ்வொருடைய இருதயத்தையும் இந்த இரவு வேளையில் ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே, எங்களிடம் செப உதவி கேட்டிருக்கிறவர்கள், அப்பா அடுத்த நாளை குறித்த கவலையோடு இருக்கிறவர்கள், பொருளாதார குறைபாடுகளோடு இருக்கிறவர்கள், ஏதோ ஒரு வகையில் இழப்பை சந்தித்திருக்கிற பிள்ளைகள் யாவரையும் இந்த இரவுகளில் சந்திப்பீராக. சமாதானத்தினால், அன்பினால், பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. படுத்தால் உறக்கம் வரவில்லை. எதெதையோ குறித்த கவலைகள், தனிமையான சூழ்நிலைகள் ஒவ்வொரு நாளும் அநேக பிள்ளைகளை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, சமாதானமற்ற சூழ்நிலைகளினால வாழ்க்கையை ஒரு கசப்பாக மாறியிருக்கிற சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா, பேர்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொடுவீராக. இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தினால இருதயங்களை நீ நிரப்புவீராக. நிம்மதியான உறக்கத்தை இந்த இரவு வேளையில நாங்கள் உங்க மடியில பெற்றுவிட்டு, மீண்டும் அதிகாலை வேளையில புதிய ஆற்றல், புதிய பலன் பெற்றவர்களாக உம்மோடு தொடர்ந்து பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒரு செப வாஞ்சையினால் எங்களை நிரப்புவீராக. அன்னை மரியாளுடைய வல்லமையுள்ள பரிந்துரையின் மூலம் இதோ நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு செப கருத்துக்களையும், விண்ணப்பங்களையும் உம்முடைய பாதப்படியில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா, நிம்மதியான உறக்கத்தை தாரும். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். எல்லா துதியையும், எல்லா கணத்தையும், எல்லா மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுத்து, அப்பா இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம். எங்கள் செபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.